அப்போ வந்து எங்க வீட்டில் ஒரு 20-30 பேர் வந்து மீன் பிடிப்பாங்க, வலை எங்கள் வீட்டில் தான் இருக்கோம். அப்போ பிடிக்கும் போது என்னன்னாக்கா எங்கள் வீட்டுக்கு தான் கொண்டு வந்து அந்த மீனெல்லாம் பேத்து எடுத்து அதில் வந்து எறாலாம் பிடிப்பாங்க. அந்த எறாவும் அதே இடத்துல எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 20 பேர் ஒன்றா சேர்ந்து நாங்கள் அதை பிரிப்பாங்க, தர அதாவது சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு தரம் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு சின்ன பசங்க நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு ஆளுக்கு 2-2 மீன் கொடுத்துருவாங்க. இந்தாம்மா நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோன்னு சொல்லி 2-2 மீன் கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த 2 மீன் எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஒரு பாட்டிக்கிட்ட கொடுத்து கொட்டாங்குஞ்சி அல்வா, அப்புறம் கிழங்கு அவிச்ச கிழங்கு, சுண்டல், பயிறு, இன்னும் நிறைய அவங்க வச்சுருப்பாங்க வடை, அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் இந்த மீனை கொடுத்துட்டு அதுக்கான என்ன இதுவோ அந்த பாட்டி எங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை நாங்கள் வாங்கிட்டு வந்துருவோம். இன்னும் நிறைய அந்த இறா வந்து அந்த துள்ளி குதிக்கும் போது அந்த இடத்துல நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இறா எப்படி குதிக்குது பாரு, நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை பார்த்துட்ருப்போம். இப்போ அந்த மாதிரி இதுவெல்லாம் எங்களால் பார்க்க முடியல, நாங்கள் அந்த இறா உயிரோட குதிக்கிறத பார்க்க முடியல, எங்களுக்கு தையில் எடுத்து கொடுக்க முடியல மீனை, அதுவும் உயிரோட மீன் கிடைக்குதான்றதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. அப்போ இப்போ நீங்க மீன் வாங்கிட்டு இருக்கீங்களா? ஆமா இப்போ விலை கொடுத்து தான் வாங்குறோம் நாங்க.